விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. அங்கு பாமகவும் திமுகவும் மோதுகின்றன. விக்கிரவாண்டி என்பது பாமகவுடைய கோட்டை. அங்கு திமுக எப்படி வெற்றி பெறுகிறதுன்னு பார்ப்போம். திமுகவுக்கு கடும் நெருக்கடியா விக்கிரவாண்டி, இப்படிலாம் வந்து ஊடகங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். கோட்டை அப்படின்னா என்னன்னு நினைச்சு இந்த ஊடகங்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு புரியல. இப்போ விக்கிரவாண்டி பாமகவின் கோட்டை அப்படின்னு எழுதணும்னா தொடர்ச்சியாக விக்கிரவாண்டியில் பாமக செல்வாக்காக இருக்க வேண்டும், பாமக அங்கே வெற்றி பெற்று கொண்டிருக்க வேண்டும், அங்கு பாமக எம்எல்ஏக்கள் பாமக எம்பிக்கள் தான் அந்த தொகுதியிலிருந்து வந்துட்டு இருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கிறப்போ விக்கிரவாண்டியை எப்படி பாமகவின் கோட்டை என்று இவர்கள் எழுதுகிறார்கள் என்றே புரியவில்லை. விக்கிரவாண்டியில் வன்னியர் இன மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள், அதனால அது பாமகவின் கோட்டை அப்படிங்கிறது ஊடகங்களுடைய எண்ணமாக இருக்கிறதோ நமக்கு தெரியல. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதல்ல திமுக அடுத்து அதிமுக அப்படின்னு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் பாமகவுக்கு அவர்கள் வந்து வாக்களிக்கிறார்கள்ங்கிறது வந்து கடந்த கால தேர்தல்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக இருக்கிறது. விக்கிரவாண்டி என்பது பாமகவுடைய கோட்டை கிடையாது. விக்கிரவாண்டியில் பாமக டெபாசிட் வாங்கவே திணறி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாநில கட்சி அந்தஸ்தை வந்து அந்த கட்சி இழந்திருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சிகளுக்கு எல்லாம் மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. ஆனால் பாமக தன்னுடைய மாநில அந்தஸ்தை கூட இழந்திருக்கிறது. தேமுதிக உருவானதற்கு பிறகு பாமக என்கிற கட்சி எந்த தேர்தலிலுமே சொல்லிக்கொள்ளும்படியாக வெற்றியை பெறுவதில்லை. அந்த கட்சி யாருடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறதோ அவர்களும் தோல்வி அடைகிறார்கள் என்பதால் வரலாறாக இருக்கிறது. விக்கிரவாண்டியில் விம்பி கொண்டிருக்கும் மாங்காயை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். வன்னியர்கள் எல்லாம் பாமகவை தான் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மித்து ஊடகங்கள்ல வந்து நீண்ட காலமாகவே உலவி கொண்டிருக்கிறது. இவங்க எந்த ஒரு தேர்தல் அலசலையை செய்யும் போதும் கூட பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறார்கள், அதனால பாமகவுக்கு இங்கே நல்ல செல்வாக்கு இருக்கு, இந்த இடம் பாமகவின் கோட்டை அப்படி இப்படின்லாம் சொல்லி தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் ரிசல்ட் வரும்போது பாமக சீன்லேயே இல்லை அப்படிங்கிறதான் நடைமுறை நிலவரமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள், அங்கே வந்து பாமக வேட்பாளர் மிக அதிகமான வாக்குகளை பெறுவார் அப்படின்லாம் கணிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சியில் பாமக வேட்பாளருக்கு கிடைத்த இடம் நாலாவது இடம். டெபாசிட் பறி போய் நாலாவது இடம் தான் வந்தார். போயும் போயும் நாம் தமிழர் கட்சி கூட அங்கே மூணாவது இடத்துல வந்துச்சு. வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியிலேயே வந்து பாமகவுடைய லட்சணங்கிறது அதுதான். அப்படி இருக்கும்போது விக்கிரவாண்டியில் அந்த கட்சிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமே முகாமிட்டு அங்கு ஜாதி வெறியை தூண்டி வாக்குகளை கவருவதற்கு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சாரத்தின் போதே அவர்களுக்கு வந்து போதிய வரவேற்பு கிடையாது அப்படிங்கிறதான் விக்கிரவாண்டியில் இன்று இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. இந்த விக்கிரவாண்டிக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பின்னணியும் இருக்கு. 1952 தேர்தலில் விக்கிரவாண்டின்னு ஒரு சட்டமன்ற தொகுதி இருந்தது. அதற்கு பிறகு அந்த தொகுதி வந்து மறுசீரமைப்பில் வேறு ஒரு தொகுதியுடன் சேர்த்து கொள்ளப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1952 விக்கிரவாண்டியாக இருந்தபோது அங்கு நின்று ஜெயித்தவர் உழவர் உழைப்பாளர் கட்சியை சார்ந்த ஏ கோவிந்தசாமி. அப்போ உழவு உழைப்பாளர் கட்சி என்பது அங்கீகாரம் பெறாத கட்சியாக இருந்ததால் சுயேட்சை சின்னங்களை பெற்று தான் அந்த வேட்பாளர்கள் வந்து தேர்தலில் நின்னாங்க. அப்போ திமுக 1952 தேர்தலில் போட்டியிடலைனாலும் கூட அது சில வேட்பாளர்களுக்கு மட்டும் தன்னுடைய ஆதரவை கொடுத்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா திமுக திராவிட நாடு என்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளர்களுக்கு, இந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் போய் பேசக்கூடிய வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தது. அந்த திமுகவுடைய நிபந்தனையை ஏற்று திமுகவின் ஆதரவை பெற்று 1952 விக்கிரவாண்டியில் வென்றவர் உழவர் உழைப்பாளர் கட்சியின் ஏ கோவிந்தசாமி. அவருடைய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னம். இதே ஏ கோவிந்தசாமி பின்னால் உள்ளாட்சி தேர்தலிலும் அதே உதயசூரியன் சின்னத்தில் நின்றார். 1957 ஏ கோவிந்தசாமி வென்று நின்ற அதே உதயசூரியன் சின்னத்தை தான் விரும்பி நிறைய இடங்களில் வந்து வாங்கினாங்க. திமுக மாநில கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு அதே உதயசூரியன் சின்னத்தை தான் தங்களுடைய சின்னமாக தர வேண்டும் என்று தேர்தல் கமிஷனில் வந்து கோரிக்கையும் வைத்தார்கள். அதனால் தமிழ்நாட்டில் நடந்த முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே விக்கிரவாண்டியில் உதித்தது உதயசூரியன் தான் என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. பின்னாடி அந்த விக்கிரவாண்டி தொகுதி அங்கிருந்து இருக்கக்கூடிய வலவனூர் என்கிற தொகுதியுடன் சேர்த்து கொள்ளப்பட்டு வலவனூர் ஒரு சட்டமன்ற தொகுதி ஆயிடுச்சு. பின்னாடி வந்து நிறைய தொகுதி சீரமைப்புகள்லாம் வரும்போது முகையூர் அப்படி இப்படிலாம் வந்து வெவ்வேறு பேர்களில் விக்கிரவாண்டி தொகுதி வந்து இருந்து கொண்டிருந்தது. இதே ஏ கோவிந்தசாமியின் மனைவியான ஏஜி பத்மாவதி அதே பகுதியில் நின்று எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. அவங்களுடைய பையன் ஏஜி சம்பத், அவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளராக கூட இருந்தார். அவரும் வந்து சில முறை வந்து அந்த பகுதியில் வந்து வென்றிருக்கிறார். இந்த ஏஜி சம்பத் இப்போ வந்து பாஜகவில் இருக்கிறார்.
முன்னாடி வந்து அவர் திமுகவில் இருந்த போது மாவட்ட செயலாளராக இருந்த போதெல்லாம் வந்து அங்கே வந்து ஒரு செல்வாக்கான ஒரு பிரமுகராக இருந்தார். இன்றைக்கி வந்து அங்கே வந்து பாஜகவில் போய் சேர்ந்திருக்கிறதுனாலே ஒரு செல்லாக்காசு ஆகிவிட்டார். ஏ கோவிந்தசாமியோட பையனாக இப்படி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பேசிக்கொள்ளக்கூடிய நிலைமையில் தான் அங்கே இருக்கிறது. இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஆரம்பத்திலிருந்தே 1950களில் தொடங்கிய அங்கே வந்து உதயசூரியனுக்கு ஒரு மவுசு வந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. தொகுதி சீரமைப்பில் 2011 மீண்டும் விக்கிரவாண்டி தொகுதி வந்து உருவாகிறது. 2011 பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் தான் இந்த பாமக அங்கம் வைக்கிறது. விக்கிரவாண்டி எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய பாமக 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வைத்தது. திமுக வேட்பாளர் அங்கு வெற்றி பெற முடியவில்லை. அங்கு வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணியை சார்ந்த சிபிஐஎம் உடைய கட்சியுடைய வேட்பாளர் தான் வந்து முதல் முதலாக இந்த விக்கிரவாண்டி தொகுதி சீரமைப்பில் வந்த பிறகு அங்கு வந்து வெற்றி பெறுகிறார். எனவே பாமகவுடைய ஆதரவு திமுகவுக்கு அங்கே செல்ஃபி எடுக்கவில்லை என்று தான் சொல்லணும். 2016 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த முறை அங்கு பாமக தனித்தே களம் காண்கிறது. விக்கிரவாண்டி எங்கள் கோட்டை என்று சொல்லக்கூடிய பாமக அங்கே பெற்ற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல தான் வருது. அப்போது திமுக வெற்றி பெறுகிறது. திமுகவுக்கு அடுத்து கூட அதிமுக தான் வருகிறதை தவிர்த்து பாமக வரலை. பாமகவுக்கு விக்கிரவாண்டி மக்கள் கொடுத்த இடம் மூணாவது இடம்தான். இப்போது நிற்கிற வேட்பாளர் சி அன்புமணி இதே வேட்பாளர் தான் 2011 சட்டமன்ற தேர்தலிலும் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் நின்று மூன்றாவது இடத்தை தான் பெற முடிந்தது. 2019 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது இடைத்தேர்தலும் விக்கிரவாண்டிக்கு நடந்தது. இப்போ நடக்கிற இடைத்தேர்தல் மாதிரி 2019 இடைத்தேர்தல் நடந்தது. அப்போது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றது. அப்போது பாமக அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால எங்களால் தான் விக்கிரவாண்டியில் வந்து அதிமுக ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னிய வரைக்கும் அந்த அதிமுகவுடைய அந்த வெற்றியை தங்களுடைய வெற்றியாக பாமக கிளைம் செய்து கொள்கிறார்கள். 2021 பார்த்தீங்கன்னா அதே அதிமுக கூட்டணியில் தான் பாமக இருக்கிறது. ஆனால் அதிமுக வேட்பாளரால் அங்கு வெற்றி பெற முடியவில்லை. இந்த முறையும் அங்கு திமுக தான் வெற்றி பெறுகிறது. சரி, சட்டமன்ற தேர்தல்களை பார்த்தீங்கன்னா அங்கு வந்து 4 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது. ஒரு இடைத்தேர்தலும் 3 சட்டமன்ற தேர்தலும் நடந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 3 முறையுமே பாமக ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் பாமகவே நின்றாலும் கூட விக்கிரவாண்டியில் பப்பு வேகலை, மாம்பழம் பழுக்கலை அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்கிறது. 2019 இடைத்தேர்தலில் அதிமுக வென்று இருக்கிறது. அந்த அதிமுகவின் வெற்றியை இன்று வரை தன்னுடைய வெற்றியாக பாமக சொல்லிக் கொள்கிறது. எப்படி வந்து வடிவேலு வந்து ஒரு கோப்பையை கடையில் வாங்கி அதில் வந்து அவர் பேரை எழுதிட்டு வருவாரோ அதுபோல அதிமுக பெற்ற வெற்றியை பாமக தன்னுடைய வெற்றியாக பறைசாற்றி கொண்டிருக்கிறது. சரி, பாமக எந்த நம்பிக்கையில் விக்கிரவாண்டி அதனுடைய கோட்டைன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு வன்னியர்கள் 30% மேற்பட்டவர்கள் வசிக்கிறார்கள். அதனால் அந்த 30% வாக்குகளும் எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பாமக சொல்லி கொண்டிருந்தாலும் கூட கடந்த கால தேர்தல்கள் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா பாமக அங்கு மரண அடி தான் வாங்கியிருக்கிறது. பாமக நின்னா மட்டும் கிடையாது, பாமக ஆதரிச்சா கூட விக்கிரவாண்டியில் ஜெயிக்க முடியல என்பதுதான் தேர்தல் வரலாறாக இருக்கிறது. இப்போ நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதிக்குள்ளே வருது விக்கிரவாண்டி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் விழுப்புரம் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளை வச்சு பார்த்தீங்கன்னாலே பாமகவுடைய செல்வாக்கு அங்கே என்னன்னு தெரியும். இத்தனைக்கும் விழுப்புரம் தொகுதியில் பாமக தன்னுடைய வேட்பாளரை வந்து நேரடியாகவே நிறுத்தியிருந்தது. முரளிசங்கர் என்கிற வேட்பாளர் நின்றிருந்தார். விக்கிரவாண்டி தொகுதியில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா விசிகாவை சார்ந்த ரவிக்குமார் 72,188 வாக்கு வாங்கினார். அவருக்கு அடுத்து கூட அதிமுகவின் பாக்யராஜ் 65,365 வாக்கு வாங்கினார். முரளிசங்கர் பாமக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இவங்க திமுகவும் அதிமுகவும் வாங்கிய வாக்குகளில் பாதி வாக்குகளை கூட அவங்களால வாங்க முடியல. 32,198 வாக்குகளை தான் பாமக வேட்பாளரால் விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து பெற முடிந்தது. அந்த வகையில் பார்க்க போனால் விக்கிரவாண்டி தொகுதி என்பது திமுக அதிமுக என்கிற 2 திராவிட கட்சிகளின் கோட்டையாக தான் இருக்கிறதை தவிர்த்துட்டு பாமக என்பது விக்கிரவாண்டியில் வெறும் ஜோக்கர் தான். அதனால தான் பாமக அங்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது பாமக பிரச்சாரத்தை கேட்பதற்கு கூட மக்கள்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு ஆர்வமும் கிடையாது. இவங்க ரோட்டில் நடந்து வராங்க, வரும்போது வெளியூரிலிருந்து இவங்க கூட்டு போன தொண்டர்கள் தான் அவங்களுக்கு கூட கூட்டமாக இருக்கிறார்களே தவிர்த்து உள்ளூரில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் யாருமே வந்து பாமகவுடைய கூட்டங்களை வந்து ஆர்வமாக பார்ப்பதில்லை. ஏனென்றால் பாமக காலம் காலமாக வன்னியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதை விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்காளர்கள் வந்து நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். 1987 இடஒதுக்கீட்டுக்காக ஒரு பெரிய போராட்டம் ஒன்றை வந்து அன்றைய வன்னியர் சங்கம் நடத்தியது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு 21 பேர் எம்ஜிஆர் அரசால் குண்டடிப்பட்டு செத்தார்கள். அந்த குடும்பங்களை வந்து பாமக கண்டு கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த பகுதியில் இருக்கிறது. நிறைய பேர் இந்த விக்கிரவாண்டி சுற்று வட்டார பகுதியை சார்ந்தவர்கள் தான் அப்போது வந்து இறந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபத்தை திமுக அரசாங்கம் அங்கே வந்து உருவாக்கி தந்திருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு அந்த மணிமண்டப ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இடையில பாராளுமன்ற தேர்தல் வந்து விட்டது, அதுக்கப்புறமா வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து விட்டது. எனவே தேர்தல் முடிந்த பிறகு
அந்த மணிமண்டபத்தை வந்து நாங்கள் திறந்து வைப்போம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லியிருக்கிறது. இதுதான் வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அதை தவிர்த்துட்டு விக்கிரவாண்டி மண்ணுக்கு சொந்தமான விக்கிரவாண்டிக்கு இப்போ நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்த ஏ கோவிந்தசாமி, அதாவது முதல் முதலாக உதயசூரியன் சின்னத்தில் தமிழ்நாட்டில் நின்றார், பின்னாடி வந்து அந்த உழைப்பாளர் கட்சியிலிருந்து விலகி திமுகவுக்கு வந்து திமுகவில் பலமுறை போட்டியிட்டு வென்று திமுகவில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த ஏ கோவிந்தசாமிக்கு சிலை வைக்கப்படும்னு திமுக அறிவிச்சிருந்தது. அந்த சிலை வைக்கும் பணியும் கூட முடிந்து தேர்தல் முடிந்த பிறகு அந்த சிலையும் திறக்கப்படும்னு சொல்லிட்டு அங்கு பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரான ஏவா வேலு அவர்கள் வந்து நேற்று கூட பேசியிருக்கிறார். அதனால் அங்கு விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு தான் ஒரு வரவேற்பு இருக்கிறத பார்த்துட்டு பாமக அங்கு இருக்கும் இடமே தெரியவில்லை. அதனால் பாமக என்ன பண்ணுறாங்கன்னா தேமுதிகவினர் அதிமுகவினர் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும், திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விட்டார்கள். அன்புமணி ராமதாஸே இப்படி பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் என்றால் அந்த வேட்பாளருடைய நிலைமை நினைச்சா நமக்கு பரிதாபமாகத்தான் இருக்கிறது. விக்கிரவாண்டியில் அதிகபட்சமாக டெபாசிட் வாங்க முடிந்தாலே அது பாமகவுடைய ஒரு சாதனையாக இருக்கும். 2010 பிறகு நாங்கள் இடைத்தேர்தலே நிற்க மாட்டோம்னு ஒரு சபதம் எடுத்திருந்தார் ராமதாஸ். அந்த சபதத்தை மீறிட்டு இந்த முறை சின்ன ஐயாவான அன்புமணி ராமதாஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். அந்த வேட்பாளர் வாங்கக்கூடிய வாக்குகளின் லட்சணத்தில் தான் பாமகவுடைய எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்றால் இப்போது பாமக முன்பை போல நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் எல்லாம் இனிமேலும் உதாரிவிட முடியாது. 2009 பிறகு அப்படியான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. கடந்த 15 ஆண்டுகளாக பாமக இங்கே செல்லக்காசாகி போய்விட்டது. பாமகவை தாண்டியும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி பாமகவை விட அதிக வாக்கு வங்கியை வந்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் இப்போ நடக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் தானே தவிர பாமகவுக்கும் திமுகவுக்கும் வந்து ஏணி வச்சாலும் எட்ட முடியாது அப்படிங்கிறதா உண்மை. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.